Good morning children. Last class la science la nama visai na enna nu solli paathom andha visai or porul meedhu evvaru seyalpadudhu alla porulin meedhu uyirulla alladhu uyiratra kaaranigalinal enna na visai seyalpadudhu thalludal allana iluthal appdinu rendu visai seyalpadudhu appdinu solli paathom illaya ipa adhile rendu vidhamana vagaigal irukku onnu todu visai todada visai mele coconut tree la irundhu தென்னமரத்துல இருந்து தேங்காய் கீழே விழுது அப்படின்னு யாராவது பிடிச்சி இழுத்துட்டு வராங்களா? இல்லை, அது தானாகவே விழுது. என்ன விசையால் விழுது? புவியீர்ப்பு விசைனால் விழுது. இதே மாதிரி காந்த விசை இதெல்லாம் என்ன பண்ணுது? தொடாமலேயே ஒரு பொருள் மேலே விசையை செயல்படுத்துது. ஒரு பொருளை தொடாமல் அதன் மேல் ஏற்படக்கூடிய விசையை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தொடா விசைன்னு சொல்கிறோம். ஒரு பொருளை தொட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க தொடு விசைன்னு சொல்கிறோம். இந்த தொடு விசை தொடாத விசை ரெண்டுமே என்ன மாதிரி காரணிகளால் ஏற்படுது அப்படின்னா உயிருள்ள காரணிகளாலும் ஏற்படலாம், இல்லை உயிரற்ற காரணிகளாலும் ஏற்படலாம். சரி, இந்த விசை என்னென்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துது ஒரு பொருள் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த கிரிக்கெட்டர் வந்து பேட்டை பிடிச்சிட்ருக்காரு, எய்த்தாப்லேருந்து பால் ஃபோர்ஸாக வருது, அதுவும் ஒரு வேகத்தில் வருது. கிரிக்கெட்டரும் அந்த பேட்டை ஒரு வேகத்தில் இயக்குறாரு. இந்த ரெண்டும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணினோன்னே பந்து என்ன ஆகுது? அது அடுத்தாப்பில் வேறு ஒரு வேகத்தில் வேறு ஒரு திசையை நோக்கி செல்லுது. அப்போது ஒரு பொருள் மீது விசை செயல்படும் போது அதனுடைய வேகம் மாறுபடுது, திசை மாறுபடுது. இப்போ சாஃப்டான பாலை தான் நம்ம அமுக்கணும்னா என்ன ஆகுது? அதனுடைய உருவமும் மாறுபடுது. அப்போ என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது? திசையில் மாற்றம் ஏற்படுது, வேகத்தில் மாற்றம் ஏற்படுது, அதனுடைய உருவத்தில் மாற்றம் ஏற்படுது. அதுதான் இந்த அதாவது ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் முக்கியமான மாற்றங்கள். இந்த செயல்பாடில் கொடுத்துருக்காங்க விசை செயல்படும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத சொல்ல சொல்லியிருக்காங்க. அதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. விசையினுடைய வகைகள் என்னென்ன அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு அதுக்கு எழுதுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயக்கத்தின் வகைகள். இப்போ இந்த செயல்பாடுகளில் ஒரு பென்சிலை ஷார்ப்னரில் சீவுறாங்க. அப்போ அந்த பென்சில் என்ன ஆகுது? ஒரே இடத்துலையே சுழலுது. அடுத்த செயல்பாட்டில் பென்சிலால் வட்டம் போடுறாங்க. அப்போ அந்த பென்சில் என்ன பண்ணுது? ஒரு வட்ட பாதையில் அப்படியே சுற்றி வருது. தேர்ட் ஒன்ல ஒரு ரூலர் ஸ்கேலை வச்சு கோடு போடுறாங்க. அப்போ பென்சில் எப்படி மூவ் ஆகுது? ஒரே நேர்கோட்டில் மூவ் ஆகுது. இந்த விரல் கடையில் நான் வச்சுட்டு பென்சில் இப்படி மேலேயும் கீழேயும் பண்ணாங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் அல்ல சைடுலேயும் பக்கவாட்டில் ரெண்டு பக்கமும் போயிட்டு வர்றது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க அலைவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரே பென்சிலானது இவ்வளவு இயக்கங்களை நம்மளால் பண்ண முடியுது. இப்போ இயக்கத்தில் இது மாதிரி எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வகைகளாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேப்பர் பிளேன் பண்ணுற, பேப்பர் பிளேனை தூக்கி பண்ணிவிட்டு தூக்கி விட்டேறிகிற, அது எப்படி போகும்? எப்படி வேணாலும் போகும். மேலே போகலாம், கீழே வரலாம், திருப்பி மேலே போகலாம், சைடில் போகலாம், இப்படி ஒழுங்கான முறை இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில் போகலாம். அதே மாதிரி ஒரு ஹனி பீ, ஒரு தேனி சுற்றி சுற்றி போகுது அப்படின்னாக்க அது ஒரு ஒழுங்கற்ற பாதையில் தான் எப்படி வேணாலும் மாறி மாறி போகும் இல்லையா? அப்போது ஒரு ஒழுங்கான பாதையில் இல்லாமல் எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உங்கள் புக்கில் வந்து வரிசையாக நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி இயக்கங்களுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் என்ன மாதிரி அப்படிங்கிறத அது எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் தெரியும். ஒரு மனுஷன் வந்து நேர்கோட்டு பாதையில் ஒரு நேராக ஒரு கோடு போட்டிருக்கு, அது மேலே நடக்கிறான் அப்படின்னாக்க அது வந்து நேர்கோட்டு இயக்கம். வளைவு பாதை இயக்கம் அப்படின்னாக்க ஒரு ஒரு மவுண்டன் மேலே ஏறுறோம், மலைகள் மேலே ஏறுறோம். அப்போ என்னாகும்? வளைஞ்சு வளைஞ்சு ரோடு இப்படி பார்த்தோம்னா வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வட்டைப்பாதை இயக்கம் அப்படின்னா என்னது அப்படின்னாக்க ஒரு கல்லை கயிற்றில் கட்டிடுறோம். கட்டிட்டு அந்த கயிறினுடைய மறுமுனையை பிடிச்சிட்டு நம்ம அந்த கல்லை அப்படியே சுற்றுறோம் அப்படின்னாக்க அது என்ன ஆகுது? ஒரு வட்டப்பாதையில் அது சுற்று உயரும் அந்த கல். அந்த இயக்கத்தை என்னன்னு சொல்கிறோம்? வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம்னா என்னது? ஒரு பம்பரம் சுற்றுது, அந்த ஆணி ஒரே இடத்துல தான் இருக்கும், மேலே இருக்க அந்த பம்பரம் என்னாகும்? அந்த கீழே இருக்க ஆணி சுற்ற சுற்ற ஒரே இடத்துலே நின்றுட்டு அந்த அச்சையே மையமாக வச்சுட்டு அந்த பம்பரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா தற்சுழற்சி இயக்கம். அடுத்தது அலைவு இயக்கம்.
அலைவு இயக்கம்னா என்னது அப்படின்னாக்க, ஒரு புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடப்பக்கத்துலேருந்து வளமாகவோ இல்லை வலப்பக்கத்துலேருந்து இடமாகவோ முன்னும் பின்னும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஊஞ்சல் இருக்கு இல்லையா, ஊஞ்சல் என்னது, முன்னும் பின்னும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறி மாறி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு, அதுக்கு பேர் அலைவு இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, பேப்பர் பிளேனு, ஒரு ஹனி பீ பறக்கிறது, தேனி பறக்கிறது, அப்புறம் ஒரு நல்ல கூட்டமான, இப்போ தீபாவளி டைமில் போய் கடையிலலாம் துணி எடுத்துருப்பீங்க இல்லையா, அங்கே நடக்கக்கூடிய மனிதர்களுடைய இயக்கம், இதெல்லாம் என்னது அப்படின்னா ஒழுங்கற்ற இயக்கம். நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குது அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் அப்படின்னாவே அங்கே அலைவு இருந்ததுன்னா அந்த இயக்கத்துலேயே அதிர்வு அப்படிங்கிற இதுவும் சேர்ந்தே வரும். அதிர்வு இருந்துக்கிட்டே அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அங்கே என்ன இயக்கமும் சேர்ந்து வரும் அப்படின்னாக்க அதிர்வு இயக்கமும் சேர்ந்து வரும். அலைவும் அதிர்வும் ஒன்றுக்கொன்று ரிலேட்டட், ரொம்ப வேகமாக அலைவு ஆச்சு அப்படின்னா அங்கே அதிர்வுறுதல் நடக்கும். இப்போ இந்த பிக்சர்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் அந்த தேனி எப்படி போகுது, ஒரே நேராக போகுது, அப்போ அது நேர்கோட்டு இயக்கம். அடுத்ததில் வளைவு இயக்கம், அடுத்து வட்டப்பாதை இயக்கம், இதுக்கடுத்து ஒழுங்கற்ற இயக்கம், இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது ஊஞ்சல் மாதிரி இருக்கக்கூடிய அது மேலே இருக்கிறது வளைவு, இது அலைவு, அலைவு பாதை இயக்கம், அலைவு இயக்கம். மேலே இருக்க செகண்ட் ஒன்று வந்து வளைவு, வளைவு இயக்கம். அதை அந்த பாக்ஸில் ஃபில்லப் பண்ணிடுங்க. இங்கே உங்களுக்கு செயல்பாடு 6 நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி இயக்கம் அப்படின்னு பக்கத்தில் கேப் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிடுங்க. அடுத்த இயக்கம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து ஒரு செயலானது திரும்ப திரும்ப நடைபெற்றது அப்படின்னா அது கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்வோம். குறிப்பிட்ட இடைவெளி இல்லாமல் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், நேரம் மாறி மாறி எந்த டைமுக்கு வேணால் எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னா அதை கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். கால ஒழுங்கு இயக்கத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பூமி வந்து சுற்றி வருது, சூரியனை சுற்றி வருது, நிலவு பூமியை சுற்றி வருது, ஊஞ்சல் ஆடுறது, இதெல்லாம் சரியான கால இடைவெளியில், அதாவது இரவு பகல் வர்றது, இதெல்லாம் என்னது ஒரு சரியான சீரான இடைவெளியில் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. பகல் வந்து இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நைட்டாக மாறும், நைட்டு இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் பகல் மாறும், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில். அந்த மாதிரி மாற்றங்களை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கால ஒழுங்கு மாற்றம். கால ஒழுங்கற்ற மாற்றம்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, திடீர்னு சுனாமி வர்றது, புயல் வர்றது, மழை வர்றது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இல்லாமல் திடீர் திடீர்னு எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னதுன்றோம் அப்படின்னா கால ஒழுங்கற்ற மாற்றம் அப்படின்னு சொல்றோம். அலைவு இயக்கம் எல்லாமே வந்து கால ஒழுங்கு இயக்கமாக இருக்கும். சீரான அலைவு இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கால ஒழுங்கு இயக்கமாக இருக்கும். ஆனால் எல்லா கால ஒழுங்கு இயக்கமுமே அலைவு இயக்கம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அலைவு இயக்கத்தில் இப்போ கிளாக்ல வந்து பெண்டுலம் ஆடுது, இது அலைவு இயக்கம் இல்லையா, கீழே அந்த பெண்டுலம் ஆடிக்கிட்டே இருக்கிறது ஒரு அலைவு இயக்கம், இது கால ஒழுங்குவான இயக்கம். ஒரே நேரத்தில் மாறி மாறி எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ ஆடணுமோ அந்த அளவுக்கு அலைவு நடந்துட்டுருக்கோம், அது கால ஒழுங்கு இயக்கம். எல்லா கால ஒழுங்கு இயக்கங்களுமே அலைவு இயக்கம் கிடையாது. இப்போ இரவு பகல் மாறுது, அது கால ஒழுங்கு இயக்கம் தான். இவ்வளோ மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 பன்னெண்டு மணி நேரத்துக்கு 15 மணி நேரம் வரைக்கும் பகல் இருக்குது, மித்த நேரம்லாம் நமக்கு இரவு இல்லையா, அது கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனால் அது அலைவு இயக்கமாக கிடையாது. இதில் ஒரு சின்ன சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸு தான். எல்லா அலைவு இயக்கங்களையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம், கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் எல்லா கால ஒழுங்கு இயக்கங்களையும் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ ஒரு பொருள் வந்து இயங்குது அப்படின்னா அது மெதுவாக இயங்குதா இல்லாட்டினா வேகமாக இயங்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஒரு பொருள் மெதுவாக இயங்குது. இப்போ ஒருத்தர் நடக்கிறவரை விட மிதிவண்டியில் செல்கிறவர் வேகமாக நடப்பார்,
மிதிவண்டியில் செல்கிறவரை விட பேருந்தில் போகிறவங்க வேகமாக இருப்பாங்க. பேருந்தில் போகிறவங்களுடைய இயக்கத்தை விட ஃப்ளைட்டில் போகிறவங்களுடைய இயக்கம் வேகமாக இருக்கும். அப்போது வேகத்தை ஒப்பிட்டாக்க ஆகாய விமானத்தில் போகிறவங்களுடைய இயக்கம் தான் வேகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. அப்போது ஒரு பொருள் எவ்வளோ வேகமாக செல்லுது அப்படின்னு நம்மளால் கணக்கிட முடியுமா? இப்போ நடக்கிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ வேகத்தில் நடக்கிறாங்க, மிதிவண்டி எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கார் போகுது, அது 160 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் போயிருக்காங்க. அடுத்த ஒரு பஸ்ஸு 200 கிலோமீட்டர் 4 மணி நேரமாக போயிருக்காங்க. அடுத்த ட்ரக்கு 300 கிலோமீட்டர் 5 மணி நேரமாக போயிருக்காங்க. இதில் யார் வேகமாக போயிருக்காங்க அப்படின்னாக்க முதல்ல 1 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ கடந்திருக்காங்கங்கிறத பார்க்கணும். 160 கிலோமீட்டரில் 2 மணி நேரம்னா 1 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ போயிருக்காங்க, 200 கிலோமீட்டரில் 4 மணி நேரம்னா 1 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ போயிருக்காங்க, 300 கிலோமீட்டரில் 5 மணி நேரம் கடந்திருக்காங்கன்னா 1 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ கடந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் எந்த வாகனம் வேகமாக செல்லுது, எந்த வாகனம் மெதுவாக செல்லுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருள் எவ்வளோ தூரம் கடக்குது அப்படிங்கிறது தான் அந்த பொருளினுடைய வேகம். அதாவது ஒரு பொருளின் கடக்கக்கூடிய தொலைவை என்னன்னு சொல்கிறோம், லெட்டரில் டி அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறத டி அப்படின்னு சிம்பலில் கணக்கிடுறோம். அப்போ வேகத்தை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, வேகம் ஈக்குவல் டு அதை வேகத்தை எஸ்ஸு ஸ்பீடு இங்கிலீஷில், அதனால் எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ், அதனால் டி. எடுத்துக்கொண்ட காலம் டைம், அதனால் டி. அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன, எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. சரி, இதுக்கெல்லாம் இது யூனிட் இருக்குமே, எஸ்ஐ இருக்குது, அலகு இருக்குமே, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டி டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், தொலைவை மீட்டரில் இல்லைன்னா கிலோமீட்டரில். நிறைய தூரமாக இருக்கிறதுனால நம்ம மீட்டரோ கிலோமீட்டரோ யூஸ் பண்ணலாம். சரி, மீட்டராக இருந்தால் டைம் என்னத்தில் நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸில் சொல்லணும். கிலோமீட்டராக இருந்தால் டைம் எதில் சொல்லணும், மணியில் சொல்லணும். கீழே உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாகனம் வந்து 300 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும்போது அதனுடைய வேகம் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு கணக்கிட சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டால் 10 மீட்டர் தொலைவை 2 வினாடியில் கடந்திருக்கு ஒன்று அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. தொலைவு எவ்வளோ, 10 மீட்டர், டைம் எவ்வளோ, 2 நொடி. அப்போ 10 மீட்டர் பை 2 வினாடி அப்படின்னா ரெண்டத்தையும் 10/2 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 வரும். அப்போ 5 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கணக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னாக்கா ஒரு பேருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் 3.5 மணி நேரத்தில் கடக்குது அப்படின்னாக்க ஃபார்முலானா எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி தெரியும். டி 180 கிலோமீட்டர், டைம் 3 மணி. அப்போ 180/3 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 60 கிடைக்கும். 60 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த வேகத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 மீட்டர் பர் வினாடியாக இருக்கலாம், இல்லை கிலோமீட்டர் பர் மணியாக இருக்கலாம். இதுதான் அந்த வேகத்தினுடைய எஸ்ஐ அலகு. நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இதை மெஷர் பண்ணுறோமோ அது பக்கத்துலேயே நம்ம யூனிட்ஸ் எழுதணும். தொலைவுன்னாக்கா அது மீட்டராக கிலோமீட்டரா, காலம்னா வினாடியா மணியா, இப்போ வேகம்னா இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, டி பை டி இருக்குது. அப்போ அதனுடைய யூனிட் என்ன, டிக்கு வந்து மீட்டர், டைமுக்கு எஸ்ஸு செகண்ட்ஸு. அப்போ என்னன்னு எழுதலாம், மீட்டர் பர் வினாடி. அப்போ வேகத்தினுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி. இப்போ வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 வேகம், 1 அது கடந்த தொலைவு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது போயிருக்கு, அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, 2 தெரிஞ்சுதுன்னா அதனுடைய தொலைவை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ மேலே 2 கணக்கு கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ தொலைவு எவ்வளோ வினாடின்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் வேகத்தை கண்டுபிடிங்க. அந்த 2 கணக்குக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க. அதே மாதிரி அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் கடந்த தூரம் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கொண்ட நேரம் 12 வினாடின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கணக்கு மட்டும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் நீங்களாவே எடுத்துக்கொண்ட நேரம் மாற்றிக்கலாம், 12 வினாடிக்கு பதிலாக 15 வினாடி, 20 வினாடி அப்படின்னு ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க போடாமல். அது 3 நீங்களாவே ஃபில்லப் பண்ணிக்கலாம், 10 வினாடி, 15 வினாடி, 20 வினாடி அப்படின்னு சொல்லி போட்டு அதில் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதனுடைய வேகத்தை கண்டுபிடிச்சி எனக்கு லாங் சைஸ் நோட்டில் எழுதி அதை என்னோடய ப்ரைவேட் விண்டோவுக்கு அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.